அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. அம்பிகையை நேரில் காண, இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அம்பாலை நம்ம நேரில் காண்றதுக்காகவும் எடுத்துக்கலாம். எல்லா கோவில்கள்லேயும் நம்மளுக்கு தங்கு தடை இல்லாமல் ஒரு தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னாலும் நாம் படிக்க வேண்டிய பாடல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் சிந்திக்கிறவங்களுக்கு இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து உபயோகமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான பாடல் அபிராமி அந்தாதியில் 50வது பாடல். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூளினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரண் நமக்கே. அதாவது அபிராமி பட்டர் இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எல்லா தெய்வமும் அந்த அபிராமி அன்னை தான் அப்படிங்கிறாரு. ஆதி தேவதையான அவாதான் அப்படிங்கிறாரு. நம்ம பக்தி நிறைய இருக்கும்போது, இப்போ நம்ம வாராகியை கும்பிடுறோம், எங்கே பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் விளக்க பார்த்தாலும் சரி ஒரு கிழங்க பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயும் அம்பாள் தெரிகிறான்றாங்க. இது எல்லாமே பக்தியோட ஒரு காரணம், இது ஒரு காரணம். பக்தியோட காரணத்தினால அந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறதுனால பார்க்குற எல்லாமே நம்மளுக்கு அம்பாளாக தெரியுது. அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி நாம் சொல்லலாம்.